சமூக ஊடக மையம் ஒன்றை உருவாக்கி வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் ஆன்லைன் தகவல்கள் சேகரிப்பதன் மூலம் மக்களை கண்காணிப்பின் கீழ் மத்திய அரசு கொண்டு வருகிறதா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏ மவா மொய்ரா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இமெயில் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் மூலம் சமூக ஊடக மையம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டு உள்ளதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அதற்கான மென்பொருள் உருவாக்கி தரும் பணிக்கு மத்திய அரசு டெண்டர் விட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் குறித்து விசாரித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு பொதுமக்களின் வாட்ஸ்அப் தகவல்கள் உள்ளிட்டவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்த மத்திய அரசு விரும்புவதாக கருத்து தெரிவித்துள்ளது இதன் மூலம் ஒட்டுமொத்த நாட்டினை கண்காணிப்பின் கீழ் கொண்டுவர ஆசைப்படுவதை போல் தோற்றம் அளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட அமர்வு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது